தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்டேட்னு சொல்ல முடியாது. தளபதியை பற்றி ஒரு ரூமர் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதை பற்றி ஆல்ரெடி நான் காலையில் போட்ட வீடியோலேயே வந்து லைட்டாக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நான் அவ்வளோ டீப்பாக இறங்கி அந்த மேட்ரு வந்து பேசியிருக்க மாட்டேன். ஸோ வந்து நிறையா பேர் கேட்டிங்க அது என்ன அப்படின்னு, எனக்கு வந்து ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து அந்த ரூமர் என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி தளபதியை பற்றி என்ன ரூமர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 64 ஷூட்டிங் வந்து சென்னையில் இருக்க பூந்தமல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போன வாரம் நடந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து தளபதி வந்து மீட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் வந்து பூந்தமல்லி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்வையற்ற குழந்தைகள் படிக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க. ஸோ வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து யாருக்குமே ஷூட்டிங்க்கு பர்மிஷன் வந்து கொடுத்ததே இல்லை. ஆனால் தளபதி அவர்கள் வந்து அவரோட செல்வாக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தளபதி 64 டீம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் செல்வாக்கான ஆள் அப்படிங்கிறனால எப்படியும் இந்த ஸ்கூலில் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதனால் தளபதி 64 டீம் இங்கே வந்து ஷூட் பண்ணனால இங்கே இருக்க பார்வையற்ற குழந்தைகளுக்கு வந்து நிறையா சிரமங்கள் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சிரமம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஷூட்டிங்க்கு வரதாக இருக்கட்டும், அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுக்கு முன்னாடி வந்து கூட்டமாக நிற்கிறது, அதுக்கப்புறம் வந்து பைக்கு காரு எல்லாம் வந்து அந்த இடத்துல ரொம்பவே டிராஃபிக் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தளபதியை பார்க்க வர்றதுக்காக எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் கூட்டிட்டாங்க. குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்குள்ளே வர முடியல, இந்த மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே படிக்கிற பார்வையற்ற குழந்தைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தளபதியை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, தளபதியோட மேனேஜர் உதயகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஸோ வந்து அவர்கிட்ட பேசிட்டு இது மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து தளபதியை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ உங்களால் வந்து மீட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவரும் ஓகே தளபதி வந்து இந்த மாதிரி ஒரு 4 மணிக்கு வந்து மீட் பண்ணுவார் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. இப்படி சொன்னதுமே அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸில் என்ன பண்ணாங்க, தளபதி வந்து மீட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்கூல் குழந்தைங்களை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி தளபதி வந்து மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் ஸ்கூல் குழந்தைங்கள்ட சொல்லி வெயிட் பண்ண வச்சுருக்காரு. ஆனால் பட் தளபதி வந்து மீட் பண்ணாமல் போயிட்டாராம். ஸோ வந்து இதை வந்து நியூஸ் சேனலாக ரொம்ப பெருசாக பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வையற்ற குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தளபதியை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே தளபதிக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேனேஜர் வந்து தளபதியோட கதைக்கு அந்த விஷயத்தை வந்து கொண்டு போகவே இல்லை. இருந்தாலும் வந்து எதுக்காக வந்து அந்த குழந்தைங்களை வெயிட் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. தளபதியோட கதைக்கு இந்த விஷயம் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இந்த மாதிரி செய்கிற ஆள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதியோட ஃபேன்ஸ் அவங்க வந்து கேட்டுக்கு வெளியில் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ஒரு செகண்டாச்சும் காரை விட்டு இறங்கி அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு தான் போவார். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பார்வையற்ற குழந்தைகள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்காக அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து மீட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நியூஸ் கிடைக்காதா அப்படின்ட்டு இயங்கிக்கிட்டு இருக்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துக்கிட்டே ஒன்று கேட்டுக்கிறோம், இந்த மாதிரி தவறான விஷயங்களை வந்து முழுமையாக தெரியாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்தோட வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து தளபதிக்கு இந்த நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன். இப்போ வந்து கர்நாடகா அவர் கிளம்புன காரணத்தால் அவரால் உடனே வர முடியல. கண்டிப்பாக சென்னை வந்தோடனே அந்த பார்வையற்ற குழந்தைகளை வந்து நான் போய் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவரோட சைட்லேருந்து வந்திருக்க நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தவறான நியூஸ் சேனல் செய்திகள்லாம் பார்த்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது மாதிரி சூப்பரான தளபதி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா, நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்டோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.